फ्रेंड्स वेलकम टू अमीना समय टुडे नम चैनल इडली दोसा के सूपरान कत्रिका चटनी रेसिपी दा फ्रेंड्स पड़पर पांग फ्रेंड्स इतमी और कत्रिका चटनी से पत् इडली सप्तमें पता है अंदर इत टेस्टा कत्रिका चटनी रोम ईसिया ऋषिया एपी से वीडियो पाक वीडियो को चेनल पुलसा पाक चेनल सब्सक्राइबा सब्सक्राइबा पक बिल क्लिक वीडियो स्किपन पांग कत्रिका चटनी पड़े और कुर ए कुर पर सूडा इू रे टेबल स्पून एण विटें एण काय वंगयते पड़िया कट पड़ी वचर इेतकल कुछ वंगय चाहिए रे वंगय आडेंगे लेसा वदक विटकल வெங்காயம் பாருங்க ரொம்ப வதங்கணும் இல்ல லேசா வதங்கினா போதும் பாருங்க இந்த அளவுக்கு நான் வெங்காயம் வதக்கி இருக்கேன் இப்போ இது கூட நம்ம அஞ்சு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதல சேர்த்துக்கலாம் இதுக்கு இது கூட சேர்த்து லேசா வதக்கி விட்டுருங்க பச்சை மிளகாய் பாருங்க லேசா வதங்கிருச்சு ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க போறோம்னா அதனால லேசா வதக்கினா போதுமானது இப்போ இது கூட பாருங்க ஒரு 8 9 கத்திரிக்காய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதல சேர்த்துக்கலாம் நீங்க கட் பண்ணதுமே தண்ணியில போட்டுட்டீங்கனா கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் கருக்காது கத்திரிக்காய் லேசா வதக்கி விட்டுறலாம் கத்திரிக்காய் பாருங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்ல ஒரு நிமிஷம் நான் வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ இது கூட நம்ம நாலு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வதங்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் சட்னி சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும் தக்காளி போட்டது நல்லா mix பண்ணி தக்காளியை ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை நம்ம முதல்லயே போட்டுட்டோம்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வதங்காதுங்க அதனால தான் நான் கத்திரிக்காய் முதல்ல நல்லா வதக்கிட்டு அதுக்கு அடுத்து நான் தக்காளி சேர்த்து இருக்கேன் தக்காளி பாருங்க லேசா வதங்கிருச்சு இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கங்க வெச்சிட்டு இதல கொஞ்சமா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கங்க கால் டீஸ்பூன்க்கு குறைவா தான் ஆட் பண்ணிருக்கேன் இது கூட டேஸ்ட்க்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு கால் டேபிள்ஸ்பூன் போல மிளகாய் தூள் இப்போ இது நல்லா mix பண்ணி விட்டுருங்க நம்ம இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு பச்சை மிளகாயவே நிறைய சேர்த்து இருக்கோம் அதனால மிளகாய் தூள் வந்து நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கு தகுந்தபடி நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ இதில நாம ஒரு அரை கப் போல தண்ணி ஆட் பண்ணிக்கங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு இது நல்லா mix பண்ணி விடுங்க ரொம்ப அதிகமா தண்ணி சேத்தவேனா ஒரு அரை கப் தண்ணி சேத்தினா போதுமானது பாருங்க நான் தண்ணி சேத்துனதுமே நான் நல்லா mix பண்ணி விட்டுட்டேன் मूड़ क्लोज पड़े क्लोज पड़े मीडियम फ्लेम वे मूणु विसल कुक पांग मूड़ ओपन पड़ी पाकल पाती कतरीका ताड़ी वंगयम पर ना कुछ वंद இப்போ இதல நாம இந்த பருப்பு மத்த வச்சு லைட்டா இந்த மாதிரி கடஞ்சி விடுங்க சூட்டோடவே நம்ம பண்ணும்போது அது நல்லாவே சீக்கிரமாவே நல்லா கடஞ்சிக்கும் பாருங்க பருப்பு மத்த வச்சு நான் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் பாருங்க
இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துருக்கேன். இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியும் போது இதில் கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதுமே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை. பாருங்க, சட்னிக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சட்னியில் தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக கத்திரிக்காய் சட்னி பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கத்திரிக்காய் இருந்தால் நீங்களும் இதை போல் இந்த ஒரு கத்திரிக்காய் சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.